அளக்கண்ட நீ மா மா வரம்பா. அம்மா வென்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. மல்லிப்பூ இட்லி சாமந்திப்பூ சாம்பார். நீயே சாப்பிடு. என்னடா சாப்பிடாம போற? நான் கடையில சாப்பிடுறேமா. ஒரு நிமிஷம்டா. தலைக்கவசம். தேங்க்ஸ் மம்மி. டேடே போகும்போது அப்படியே கந்த சஷ்டி கவசம் சொல்லிட்டு போடா. கந்த சஷ்டி கவசம் தானா? சொல்லிடலாம். ரவியோட ப்ராஜெக்ட் அசென்னை இப்போ ஒரு ஆஸ்திரேலியா போறதுக்கான ட்ரிப் கிடைச்சிருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரவி. லெட்ஸ் ஹேவ் அப்ளாஸ் ஃபார் ஹிம். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன். சுவாமி கூச்சப்படாம சாப்பிடுங்க சுவாமி, இது உங்க வீடு மாதிரி. நான் குளிர்காலத்தில் கூச்சப்படுவதே இல்லை. நீங்க வைங்க. சரிங்க சுவாமி. வா குழந்தாய். யாரா இருந்தாலும் கொரோனா வந்த நித்யானந்தா மாதிரி இருக்கான். மா யாருமா இருந்தாலே இங்க வாடா, உட்கார்றா உட்கார்றா. மகனுக்கு திருமணத்தில் தடை, அதற்கு உண்டான விடை நீ எனக்கு போடணும் வடை அப்படின்னு சொல்லிட்டாரா. அதனால எனக்கு வேற வழி தெரியலடா. அதுதான் கூகுள் மேப் இருக்குல. டேய் அதனால ஒரு கையோட கூட்டிட்டு வந்து வடையல் போட்டுட்டு இருக்கேன்டா. என்னது வடையலா? படையல் போட்டுட்டு இருக்கேன்டா. படையலா? மா அதெல்லாம் சும்மாமா. டேய் நான் மனசுல நினைச்சது அவருக்கு எப்படிடா தெரியும்? மா இந்த மாதிரி பைத்தியம் எல்லாம் இப்படி தான் சொல்லிக்கிட்டு தெரியும். சுவாமிடா அவரு. சாமியா? ஸ்டாப் இட். வை இருமா. சுவாமிடா சாப்பிடு. அதெல்லாம் உன அவ சாப்பிட வேணாம். பலகாரம் உண்ணாமல் பரிகாரம் கிடையாது. பரவாயில்லையா? பரவாயில்ல. இருமா கொஞ்சம் இருமா. சாமி எந்திரிங்க. ஐயோ நான் எந்திரித்தால் நீ தான் அவதிப்படுவாய். பரவாயில்லையா? பட்டுட்டு போறேன், நீங்க எந்திரிங்க ஃபர்ஸ்ட். ஐயோ போச்சு. பெண்ணின் நிடை நீரின் மடை உன் திருமண தடை என்றுமே மாறாது. சுவாமி சுவாமி ஏதோ சின்ன பையன் ஏதோ பேசிட்டான், இதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க சுவாமி. உன் மகனுக்கு வடை அருமையும் தெரியவில்லை, இந்த சடை அருமையும் தெரியவில்லை. சுவாமி நீங்க போய் இப்படி சொல்லலாமா? அப்ப நான் சொல்லட்டுமா? சாதம் வைத்த பின் என்னிடம் வாதம் செய்யலாமா? ஒரு நாள் என்னை நீ தேடி ஓடி வருவாய், அன்று தெரியும் என்னை பற்றி. நான் ஏன் ஓடி வர போறேன்? என்கிட்ட பைக் இருக்கே. வாழ்க வளமுடன். உனக்கு இருக்கு குழந்தாய். போயிட்டாரு. அல்ல பழைய ப்ராஜெக்ட்ஸோட கோடிங்கும் நெட்டில் இருக்க கோடிங்ஸும் சேர்த்து பண்ணியிருக்கீங்க, அதனால் அது ஃபெயிலியர் ஆச்சு. ஆஃபீஸோட சீனியர், இட் ஹேப்பன்ஸ். பட் நெக்ஸ்ட் டைம் நடக்காமல் பார்த்துக்கோங்க. ஓகே சார். ஓகே ரவி, ஒன் மோர் திங். உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருந்தோம்ல? ஆ ஆமாம் சார், ஆஃபர் பண்ணியிருந்தீங்க ஆஸ்திரேலியா ட்ரிப். அது கேன்சல் ஆயிடுச்சு சார். என்னடா இங்க இருந்த வண்டியே காணோம், ஹெல்மெட் மட்டும் இருக்கு, என் வண்டியே காணோம். மா 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 வெளியே வாமா. பை டா. பாத்து போயிட்டு வாடா. மா வண்டியே காணோமா? ஆ வண்டி வண்டியே காணோமா? ஆ மா வண்டி மா வண்டியே காணோம். அது கீழ வர கீழ வர இரு. ஐயோ டேய் என்னடா ஆச்சு? மா வண்டியே காணோமா? டேய் எமர்ஜென்சிக்கு எடுத்துட்டு போயிருப்பாங்கடா. மா நீ தெரிஞ்சு பேசுறியா தெரியாம பேசுறியாமா? வண்டியே காணோங்கற.
ஆமா, நேத்து நீ வண்டியிலே வந்த? நடந்து வந்தேன். நீ என்ன மாடல் வண்டிடா வச்சிருக்க? ஹுண்டா சிட்டி, ஒயிட், ஒயிட் கலர். ஓகே, இது ஓகேவா? டேய், எடுத்துட்டு போனவன் ரொம்ப நல்லவனா இருப்பான் போலடா. உனக்கு தேவைப்படுனே ஹெல்மெட் வச்சுட்டு போயிருக்கான் பாருறா. அம்மா, 1.5 லட்சம் வண்டியை தூக்கிட்டு போயிட்டான், அது உனக்கு தெரியல? முன்னூத்தம்பது ஹெல்மெட் வச்சுட்டு போனா உனக்கு நல்லவனா? டேய், கண்டிப்பா உன் வண்டி எடுத்துட்டு வந்து விட்டுருவான்டா, கவலைப்படாதடா. உன் வண்டி கண்டிப்பா வந்துடும். நீ போமா, இங்க இருந்து நான் பாத்துக்கிறேன். போமா, பாத்துடா, பாத்து போனா. ஆ, சரி. டேய் டேய் டேய், தலை கவசம்டா. வண்டியே போயிடுச்சு, ஹெல்மெட் மட்டும் எதுக்கு? பா, ஹெல்மெட் போடாம போறான். ஐயோ, என் பைக்கை வேற எவன் திருநான்னு தெரியல. ஒழுங்கா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான், இல்லைனா அவன் என் பைக்கை வச்சு தப்பு பண்ண போய் என்ன போலீஸ் பிடிச்சிருவானுங்க. இவன் கால் பண்றான், சொல்றா. குட் மார்னிங் மச்சான். உனக்கு ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன். இந்த நாய் குட் நியூஸ்லாம் சொல்லாதே. என்னதுரா மச்சான், உனக்கு வேலை புட்டுக்குச்சு. என்னடா சொல்றா, எப்படிடா வேலை போச்சு? அதான் மச்சான், நீ பாலு வீட்டு மாடியில சரக்கு வச்சுட்டு டீயில போட்டு கெட்ட கெட்ட வார்த்தல திட்டினல. ஆமா, திட்டின. அத நான் போன ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தா. என்னடா சொல்ற, அந்த கருமத்தை என்ன ரெக்கார்ட் பண்ண? எல்லாம் ஒரு ஞாபகத்தமா தான் மச்சான். அட, கரும முடிச்சவன, இதெல்லாம் மாட நாக வரதோ. சரி, இப்ப என்னடா மேட்டர், எப்பறா என் வேலை போச்சு? அதனால அது ஒண்ணுல மச்சான், எனக்கே தெரியாம டீய நம்பருக்கு ஃபார்வர்ட் ஆயிச்சு. அத கேட்டவன் உன வேலை வந்து தூக்கிட்டா மச்சான். அட பாவி, கூடி இருந்து ஏன்டா அந்த வேலை போட்டு விட்ட மச்சான்? பர்சனலா ஒரு அட்வைஸ் சொல்றேன், கேட்டுக்கோ. என்னடா, இனிமே எங்கேயுமே யாருமே பார்த்து பேசு, சரியா? அண்ணன் கொஞ்சம் பிஸியா இருக்கா, போன வை. டேய் டேய் டேய், இதுவும் என் செயல்தான்.